ஏய் வாங்கடா. ஏலே, லைட் எரிஞ்சிக்கிறத பார்த்தா எல்லாம் முழிச்சுக்கிருப்பாங்க போல. ஏய், நீ என்ன பம்புடுத்துறவன்ட்டு? இந்தா சூரிய எதுக்கு வச்சிருக்கா? காட்டி டீசெண்டாக கேட்டு பார்ப்போம், கொடுத்தா வாங்கிட்டு போவோம், சத்தம் போட்டால் குத்திட்டு எடுத்துகிட்டு போவான். வாப்பா. நீ மன்னிச்சிருக்கம்மா, நானும் அம்மாவும் தான் முதல்ல சாகலாம்னு முடிவெடுத்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் உசுரோடு இருக்கும்போது நம்ம குடும்பம் பண்ற கஷ்டத்தை கண்ணில் பார்க்க முடியலத்தோ. நாங்கள் இல்லாத காலத்தை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குதோ. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ற குடும்பம் நம்ம குடும்பம். இருக்க ரெண்டு ஏக்கரும் வானம் பார்த்த பூமி, மழையும் இல்லை தண்ணியும் இல்லை, எதை விதைச்சாலும் விளைய போறதும் இல்லை. கச்சை மரத்தா ஒண்ணுக்கு மூணு பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒண்ணு கூட கரையேத்தாம இருக்கானு கேவலப்படுத்துறாங்க. நானும் ரோசப்பட்டு மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வந்தேன். விடிஞ்சா கட்டளையில இருந்து நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க அம்புட்டு பேரும் விடிஞ்சதும் வரப்போறாங்க. வர்றவங்களுக்கு நல்லது பொல்லது பண்ணாட்டியும் கஞ்சி ஊத்த கூட வழி இல்லை. சொந்தக்காரங்க முன்னாடி கேவலப்பட்டு நிக்கிறத விட கச்சை மரத்தா மூணு பிள்ளைகளை பத்தா மூணு பிள்ளைகளையும் கௌரவமா வாழ வைக்க முடியலைனாலும் அந்த மூணு பொம்பளை பிள்ளைகளோட அவனும் செத்து போயிட்டாடாவது ஊர் உலகம் பேசட்டும். ஆசையா பெத்து வளர்த்த பிள்ளைகளை அப்பனே சாக சொல்றது என்னோட கடைசியா இருக்கட்டும், என்னோடயே கடைசியா இருக்கட்டும். பேச்சியாத்தா என் குடும்பத்தை கைவிட்டுட்டியாத்தா. ஏய் புரியல மாப்பா, யாரு யானைங்களா? நிம்மதியா வாழத்தை விட மாட்டீங்க, சாகவும் விட மாட்டீங்களா? யோ, உனக்கெல்லாம் அறிவு இருக்கயா? விடிஞ்சா பறக்கிற பறவை கூட இன்ன இடத்துக்கு போனா இன்னது கிடைக்க நினைச்சு பறக்கிறது இல்லையா? நாமெல்லாம் வாழ நினைச்சாலே எல்லாமே கிடைக்கும். இதுல ஏன் உனக்கு தெரிய மாட்டேன்? இங்க பாரு, இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போறேன். அது நாமளா எடுத்துக்கிட்டு தான் இருக்கக்கூடாது, நம்மளை படைச்ச கடவுள் கொடுத்ததா இருக்கணும். நாங்க தப்பானவங்கதான், ஆனா மனச்சாட்சியோட வாழணும்னு நினைக்கிறவங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியே போக தெரியாம இங்க வந்து நிக்கிறேன்னு நினைக்கிறியா? நாளைக்கு என்னண்டே தெரியாத நாங்களே வாழணும்னு நினைக்கல. விடிஞ்சா நாலு பேத்துக்கு சோறு போடணும்னே உழைக்கிற விவசாயி நீ, நீ போய் செத்துக்கிறந்தா நல்லாவா இருக்கும். இல்லை பெத்து, என்னவா? நீங்க பேசின பூராத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். உங்க மூத்த பிள்ளைய கரையேற்றுக்கு தேவையானதெல்லாம் அதுல இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல அப்பே ஆத்தால இருந்து பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு சொல்லி கொடுங்க. இப்ப நம்பி இருக்குமே, பூராத்தையும் பொட்டியடா இன்னைக்குன்னு பார்த்து சங்கிலியா கிடக்கு. டே, நீ வேற வந்து தொலடா. போச்சா? என் பேச்சை கேட்டு உள்ள இறங்கியோ? உள்ளதும் போச்சே.